ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம் டு ஜாப்ஸ் வேர்ல்டு. இன்னைக்கு நாம எந்த டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, தம்ப்நெயில நீங்க தெளிவா பார்த்துருப்பீங்க, தமிழ்நாடு யூனிஃபார்ம்டு சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு, தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியத்திலிருந்து கிட்டத்தட்ட 4 விதமான வேகன்சிக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வெளியிட்டிருந்தாங்க. ஜூன் மாதம் 30ஆம் தேதி இந்த நோட்டிபிகேஷன் வெளியிட்டிருந்தாங்க. ஜூலை மாதம் 7ஆம் தேதி இதுக்கு நீங்க அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு அங்கே அந்த நோட்டிபிகேஷன்ல தெல்ல தெளிவாக கொடுத்துருந்தாங்க. இந்த அப்ளிகேஷன் அப்படிங்கிறது ஆகஸ்ட் 15ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஆகஸ்ட் 15ஆம் தேதி வரைக்கும் வெயிட் பண்ணி அப்ளை பண்ணணும்னு இல்லை, இமீடியட்டாக அப்ளை பண்ணிடுங்க. லாஸ்ட் டைமில் செர்வர் உங்களுக்கு ரொம்ப பிஸியாக இருக்கும், எக்ஸ்ட்ரா எதுவும் டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க அப்படின்லாம் எதிர்பார்க்காம இமீடியட்டாக நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் கேள்விப்படுறேன், என்னென்ன போஸ்டிங்லாம் அவைலபிளாக இருக்குதுன்னு எனக்கு சரியாகவே தெரியலை. ஸோ யார் யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமான டவுட்டோடையும் இருப்பீங்க. ஸோ அதுக்கான வீடியோவாக ஃபஸ்ட்டு 4 மினிட் இதில் என்னென்ன நோட்டிஃபிகேஷனில் என்னென்ன தகவல்லாம் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இந்த நோட்டிஃபிகேஷன் முழுமையாக பார்த்துட்டு உங்களுக்கு இது ஓகே, நான் அப்ளை பண்ணுறதுக்கு வில்லிங்காக இருக்கேன் அப்படின்னா தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறதையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் உங்களுக்கு A to Z இதில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவை ஒரு சைடு நீங்கள் ஓட வச்சுட்டு கூட நீங்கள் தாராளமாக இதுக்கு அப்ளை பண்ணிக்கிறலாம். அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். என்ன டவுட் இருந்துச்சுனாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஃபஸ்ட் இந்த நோட்டிஃபிகேஷன் பற்றி நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் பற்றி தெரியும், இதோடய எலிஜிபிள் என்னன்னு தெரியும் அப்படின்னா, அந்த இந்த ஃபஸ்ட்டு பார்ட்டை நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு டேரெக்டாக அப்ளை பண்ணுறக்கூடிய போர்ஷனில் போய் நீங்கள் அதை பார்த்துக்கிட்டு தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கிறலாம். இல்லை இந்த நோட்டிஃபிகேஷன் பற்றி எனக்கு தெளிவாக தெரியணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு 4 மினிட் இந்த நோட்டிஃபிகேஷன் பற்றி நான் உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அப்புறமா நான் அதை அப்ளை பண்ணுற டெமோவையும் அதோட கண்டினியூ பண்ணுறேன். நீங்கள் அதையும் பார்த்துட்டு தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் ஃபஸ்ட்டு நம்மளோட சேனல் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நண்பா, தமிழ்நாடு யூனிஃபார்ம்டு சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டில் இருந்தால் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு, அதாவது தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியம் அப்படின்னு சொல்லுவாங்க. 2ஆம் நிலை காவலருக்காக தான் இந்த நோட்டிஃபிகேஷன் விட்டுருந்தாங்க. மொத்தம் 4 வகையான போஸ்டிங், 1 ஆயுதப்படை, 2வது தமிழ்நாடு சிறப்பு காவல் படை, 3வது சிறை காவலர், 4வது தீயணைப்புத்துறை. இந்த 4 விதமான போஸ்டிங் தான் அவங்க வேகன்சி கொடுத்துருந்தாங்க. இதோட நோட்டிஃபிகேஷன் June 30ஆம் தேதியை வெளியிட்டாங்க, நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிட்டேன். மொத்தம் எத்தனை போஸ்டிங் இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். லாஸ்ட் டேட்டு August 15, அதுக்கு முன்னாடியே நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கணும். ஓவராலாக கிட்டத்தட்ட 3500க்கு மேற்பட்ட போஸ்டிங்ஸ் இதில் அவைலபிளாக இருக்குது. சேலரின்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 18200 67100 வரைக்கும் உங்களுக்கு சம்பளம் கிடைக்கும். எக்ஸாம் டேட் எப்போ அப்படிங்கிறத அவங்க இப்போதைக்கு சொல்லலை. ஸோ எக்ஸாம் டேட்டை பற்றி கவலைப்படாமல் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமே அதுக்காக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. உங்களுடைய உடல் அளவுலையும் சரி, எக்ஸாம் ரிலேட்டடான கண்டென்ட்லையும் சரி, ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஓவரால் 3552 போஸ்டிங் இதில் அவைலபிளாக இருக்குது. ஒவ்வொரு இதுக்கும் செப்பரேட்டாக போஸ்டிங் கவுண்டிங் கொடுத்துருக்குறாங்க. இப்போ நீங்கள் ஆயுதப்படையாக இருக்கிறீங்க அப்படின்னா பொது பிரிவு ஆண்கள் ரெண்டும் சேர்த்து 1526 வேகன்சியும், பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா 654 போஸ்டிங்கும் கொடுத்துருக்குறாங்க. இப்படி ஒவ்வொரு இதுக்கும் செப்பரேட்டாக போஸ்டிங் கொடுத்துருக்குறாங்க. இப்போ நீங்கள் சிறப்பு காவல் படைக்கு 1090, ஆயுதப்படைக்கு 2180 போஸ்டிங்கும் கொடுத்துருக்குறாங்க. இந்த சிறை காவலர் தீயணைப்புத்துறை இதுக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட 160 போஸ்டிங் தான் கொடுத்துருக்காங்க. ஓவராலாக 3552 வேகன்சி அவைலபிளாக இருக்குது. இது சின்ன வேகன்சி கிடையாது, ரொம்ப பெரிய வேகன்சி. ஸோ இப்போவே நீங்கள் இந்த போலீஸ் கான்ஸ்டபிள் வேலைக்கு போகணும்னு வில்லிங்காக இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. இது ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. சிறப்பு ஒதுக்கீடுகள்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ விளையாட்டுத்துறையாக இருக்கீங்க அப்படின்னா நேஷனல் லெவலாக இருந்தாலும் சரி, அங்கீகரிக்கப்பட்ட 16 விளையாட்டுப் போட்டிகள், நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்லேருந்து அங்கீகரிக்கப்பட்ட ஒரு 16 விளையாட்டுப் போட்டிகள் இருக்குது. அதில் நீங்கள் நேஷனல் லெவல்லையோ இல்லாட்டினா ஸ்டேட் லெவல்லையோ பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னா அந்த சர்டிஃபிகேட்டை இந்த ஒதுக்கீடுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். முன்னாள் இராணுவத்தினர், அப்புறம் ஆதரவற்ற விதவைகள், ஆதரவற்ற விதவைகளாக இருக்கீங்க அப்படின்னா ஆர்டிஓ ஆஃபீஸ் இல்லாட்டினா சப் கலெக்டர், அசிஸ்டன்ட் கலெக்டர்கிட்ட நீங்கள் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கணும். அதை தான் நீங்கள் இதில் அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதோடைய நம்பர் எல்லாமே நீங்கள் என்ட்ரி பண்ண வேண்டியது இருக்கும். பிஎஸ்டிஎம்க்கும் உங்களுக்கு ஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க. நீங்கள் 1ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் தமிழே படிச்சிருக்கீங்க அப்படின்னா அதோடைய சர்டிஃபிகேட்டையும் இதில் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்கன்னா கிட்டத்தட்ட 20% வரைக்கும் உங்களுக்கு அதுலேயும் இடஒதுக்கீடு கிடைக்கும். வயது வரம்பு அப்படிங்கிறது ஒவ்வொரு கேட்டகரிக்கும் செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் 18 வயசுக்கு மேலே இருக்கீங்க அப்படின்னா கண்ணை மூடிட்டு இதுக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். பட் ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஓசி கேட்டகரியாக இருக்கீங்க, ஓப்பன் கேட்டகரியாக இருக்கீங்க அப்படின்னா 26 வயசும், பிசி, எம்பிசி, டிஎன்சி இந்த மாதிரி கேட்டகரியாக இருக்கீங்கன்னா 28 வயசும், எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி அப்படிங்கிற கேட்டகரியாக இருக்கீங்கன்னா 31 வயது வரைக்கும் விண்ணப்பிச்சுக்கலாம். 3ஆம் பாலினத்தவராக இருக்கீங்க அப்படின்னாலும் 31 வயது வரைக்கும் விண்ணப்பிச்சுக்கலாம். ஆதரவற்ற விதவிகளாக இருக்கீங்க அப்படின்னா 37 வயது வரைக்கும் நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். முன்னாள் இராணுவத்தராக இருக்கிறீங்க அப்படின்னா 47 வயசு வரைக்கும் நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். நண்பா, இந்த போஸ்டிங்கெலாம் அப்ளை பண்ணணும் அப்படின்னா கல்வி தகுதி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தால் போதும்.
ஏதாவது ஸ்பெஷலாக எதுவும் படிச்சிருக்கணுமா, போலீஸ் இந்த மாதிரி ஏதாவது படிச்சிருக்கணுமான்னு கேட்டிங்கன்னா அப்படி எதுவுமே கிடையாதுங்க. நீங்கள் 10ஆம் வகுப்பு முடிச்சிருக்கீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அஸ் பர் கவர்மெண்ட் ரூல்ஸ் படி தான் இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க. தேர்வு நிலைகள் அப்படிங்கிறது இதில் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த போலீஸ் கான்ஸ்டபிள் எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 5 வழியிலையும் மார்க் போட்டு தான் உங்களை செலக்ட் பண்ணுவாங்க. அது உங்களுடைய உடற்கூறு அளத்தல், உடற்தகுதி தேர்வு, அப்புறம் உடல் திறன் போட்டின்னு ஒன்று சொல்லுவாங்க, ஓட்ட போட்டி, உயரம் தாண்டுதல், இந்த மாதிரியான போட்டிகளும் இருக்கும். அதுக்கும் செப்பரேட்டாக மார்க் உண்டு. சிறப்பு மதிப்பெண்கள்னு ஒன்று உண்டு. நீங்கள் ஏதாவது தேசிய மாணவர் படையில் இருக்கீங்க, நாட்டு நலப்பணி தண்டத்தில் இருந்திருக்கீங்க, ஸ்கூலில் டைம்லலாம் இருந்திருக்கீங்க அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு ஒவ்வொரு இதுக்கும் செப்பரேட்டாக 2 மார்க் போடுவாங்க. அதிகபட்சமாக 6 மார்க் கிடைக்கும். ரொம்ப ரொம்ப முக்கியம். அதோடைய சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா இப்போவே கலெக்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் எழுத்து தேர்வு மையம் எல்லா மாவட்டத்திலையும் இருக்குங்க. ஸோ நீங்கள் கவலையப்பட வேண்டாம், எல்லா மாவட்டத்திலையும் இந்த எழுத்து தேர்வு மையம் இருக்குது. தேர்வு கட்டணம் அப்படிங்கிறது எல்லா கம்யூனிட்டியும் 250 ரூபாய் நீங்கள் கட்ட வேண்டியது இருக்கும். அது ஆன்லைனில் நீங்கள் பே பண்ணிக்கிறலாம், இல்லை அப்படின்னா எஸ்பிஐ வங்கி மூலமாக கூட நீங்கள் செலுத்திக்கிறலாம். அப்ளை பண்ணி முடிச்சதுங்கிட்டீங்க அப்படின்னா எஸ்பிஐ செல்லானு நீங்கள் ஜென்ரேட் பண்ணி அது மூலமாக கூட அதுக்கான அமௌண்ட்டை நீங்கள் பே பண்ணிக்கிறலாம். பட் பர்சனலாக நான் சொல்கிறேன், ஆன்லைனில் நீங்கள் காசு பே பண்ணுறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு, சரிங்களா? ஸோ இதுதான் அவங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்கிற விஷயம். இந்த நோட்டிஃபிகேஷன் சார்ந்து இல்லாமல் ஒரு ப்ரோச்சர் மாதிரி கூட அவங்க கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அவங்களுடைய வெப்சைட்டில் ப்ரோச்சர் ஒன்றும் கொடுத்துருக்காங்க. அந்த ப்ரோச்சரில் உங்களுடைய உயரம் எவ்வளவு இருக்கணும், ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் உயரம் மாறுபடும், உங்களுடைய மார்பளவு எந்த அளவு இருக்கணும், என்னென்ன மாதிரியான போட்டிகள்லாம் இருக்கும், அந்த உயரத்தை எந்த மாதிரி அவங்க கணக்கெடுப்பாங்க அப்படிங்கிற டீட்டெயிலும், என்னென்ன கம்யூனிட்டிக்குள்ளே என்ன கேட்டகரிக்குள்ளே வரும், என்ன ரிசர்வேஷன் இருக்கும், தேர்வு கட்டணம் எப்படி நம்ம செலுத்தணும், ஏதாவது ஒரு சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா யாருக்கு நம்ம காண்டாக்ட் பண்ணுறது அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் இந்த ப்ரோச்சரில் அவைலபிளாக இருக்கும். ஸோ இந்த தேர்வை பற்றின எந்த டவுட் இருந்துச்சுனாலும் இந்த டாக்குமெண்ட்டை நீங்கள் ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துக்கலாம். என்னென்ன மாதிரியான டாக்குமெண்ட்லாம் அதில் அப்லோட் பண்ணணும், என்னென்ன போட்டிகளுக்கு என்னென்ன ஸ்டார் எவ்வளோ ஸ்டார் கொடுப்பாங்க அப்படிங்கிற ரேஞ்சு, எவ்வளோ உயரம் தாண்ட வேண்டியது இருக்கும், எவ்வளோ நீளம் தாண்ட வேண்டியது இருக்கும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் இந்த ப்ரோச்சரில் அவைலபிளாக இருக்கும். அதில் எவ்வளோ மார்க்கு உட்பட எல்லா டீட்டெயிலும் இந்த ப்ரோச்சரில் தெளிவாக இருக்கும். நீங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த ஜாப் அப்படின்னா இதை ரீட் பண்ணிக்கோங்க. இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட உடல் அளவுலையும் சரி, நீங்கள் உங்களுடைய டெக்னிக்கல் வைஸ், நீங்கள் அந்த படிக்கிறதுனாலும் சரி, எப்படி நம்ம தயார்படுத்திக்கிறது, எதில் எவ்வளோ ஸ்கோர் எடுத்தால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற விஷயமும் இந்த ப்ரோச்சரில் நீங்கள் பார்த்துட்டு அதில் கிளியர் ஆகிக்கிறலாம். உங்களுடைய ஹைட்டு எவ்வளோ இருந்துச்சுன்னா எவ்வளோ நீங்கள் கணக்கெடுப்பாங்க. உதாரணமாக 169.6 சென்டிமீட்டர் இருக்குது அப்படின்னா 169.5 சென்டிமீட்டர் தான் அவங்க கணக்கெடுப்பாங்க. 169.7 சென்டிமீட்டராக இருந்தாலும் கூட 169.5 சென்டிமீட்டர் தான் கணக்கெடுப்பாங்க. ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் உயரம் மாறுபடும். இப்போ நீங்கள் அதர் தன் எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி கேட்டகரியாக இருக்கீங்கன்னா, ஆண்களாக இருக்கீங்கன்னா 170 சென்டிமீட்டர் கண்டிப்பாக இருக்கணும். இல்லை நீங்கள் எஸ்சி எஸ்சிஏ எஸ்டியாக இருக்கீங்க அப்படின்னா 167 சென்டிமீட்டர் இருந்தால் கூட தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இது பெண்களுக்கும் மாறுபடும். ஸோ இந்த ப்ரோச்சருடைய லிங்க்கும் நான் கீழே நான் கொடுக்குறேன், அதை ஃபுல்லாக ரீட் பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். எல்லா சர்டிஃபிகேட்டோடைய ஃபார்மட்டும் இதில் தெல்ல தெளிவாக கொடுத்துருக்காங்க. எங்கெங்கெல்லாம் தேர்வு மையம் இருக்குது, கிட்டத்தட்ட 39 இடங்களில் தேர்வு மையங்கள் இருக்குது, அதையும் அவங்க தெளிவாக கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட எல்லா மாவட்டங்களும் அதில் கவரப் ஆகிரும். ஸோ அதையும் நீங்கள் தெளிவாக பார்த்துக்கோங்க. எந்த மாவட்டத்தில் நீங்கள் ஒருவேளை வெளில எங்கேயாவது வேலை பார்த்துக்கிட்டு இருக்கலாம். ஸோ நீங்கள் வேலை பார்க்குற இடத்துலையே நீங்கள் அந்த எக்ஸாம் சென்டர் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நண்பா, இதுதான் இந்த ப்ரோச்சரில் கொடுத்துருக்கிற டீட்டெயில். இப்போ நம்ம அப்ளை பண்ண போகலாம் இந்த ப்ரோச்சர். அதுக்கப்புறம் இந்த நோட்டிஃபிகேஷன் பற்றி ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக அதுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், நோட்டிஃபிகேஷன் ப்ரோச்சரில் எனக்கு எந்த டவுட்டுமே இல்லை, எல்லாமே கிளியர் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அப்ளிகேஷனுடைய டைரக்ட் லிங்க்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த லிங்க்கை டச் பண்ணி டைரெக்டாக நீங்கள் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய டாக்குமெண்ட் எல்லாத்தையும் பக்காவாக எடுத்து வச்சுக்கோங்க. அதில் இருக்கிறத பார்த்து தான் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க. 10th மார்க்ஷீட்டில் என்ன நேம் இருக்கோ அதே தான் கொடுக்க போகிறீங்க. 10th மார்க்ஷீட்டில் என்ன டேட் ஆஃப் பர்த் இருக்குதோ அதே தான் நீங்கள் கொடுக்க போகிறீங்க. ஒரு சின்னதாக ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கூட விட்டீங்க அப்படின்னா ஃப்யூச்சரில் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணும்போது கொஞ்சம் அலைச்சலாக இருக்கும். அதனால தான் அதை நான் தெளிவாக சொல்கிறேன். அதே மாதிரி உங்களுடைய டாக்குமெண்ட்டை நீங்கள் ஸ்கேன் காப்பியும் எடுத்து வச்சுக்கணும். உதாரணமாக உங்களுடைய குவாலிஃபிகேஷனுக்குள்ளதையும் நீங்கள் ஸ்கேன் காப்பி எடுத்து வச்சுக்கணும். அது 10th மார்க்ஷீட்டாக இருக்கலாம். ஸோ 10th மார்க்ஷீட்டே நீங்கள் ஸ்கேன் பண்ணி பக்காவாக வச்சுக்கணும். அதே மாதிரி ஆதார் கார்டு 2 பக்கமும் சேர்த்து ஒரே பக்கமாக வச்சு ஒரு ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டும் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃபு சிக்னேச்சர் எல்லாத்தையும் நீங்கள் பக்காவாக ஸ்கேன் பண்ணி வச்சுட்டு அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அப்ளிகேஷன் லிங்க் நான் கீழே நான் கொடுத்துருக்குறேன், நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஸோ அப்ளிகேஷன் லிங்க்கை நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா வெப்சைட்டு இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். அதில் யூசர் ஐடி பாஸ்வேர்டு கேட்டிருக்கோம். ஏற்கனவே நீங்கள் தமிழ்நாடு யூனிஃபார்ம்டு சர்வீஸ் ரிக்ரூட்மெண்ட் போர்டில் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா டேரெக்டாக யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் உள்ளே லாகின் பண்ணி அப்ளை பண்ணிக்கிறலாம். இல்லை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண போகிறீங்க அப்படின்னா க்ரியேட் நியூ யூசர் அப்படிங்கிற ஒரு டேப் இருக்கும். அதை நீங்கள் டச் பண்ணி உங்களுடைய மொபைல் நம்பர் மெயில் ஐடியை வெரிஃபை பண்ணிவிட்டு பாஸ்வேர்டு கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து
உள்ளே லாகின் பண்ண முடியும். நீங்கள் கிரியேட் நியூ யூசர்னு கொடுத்தீங்க அப்படின்னா அதில் எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் அதில் தெளிவாக கொடுத்துருப்பாங்க. என்னென்ன டாக்குமெண்ட்லாம் அதில் நீங்கள் கொடுக்க வேண்டியது இருக்கும், உங்களுடைய கூடுதல் தகவல்களை நீங்கள் கொடுக்க வேண்டியது இருக்கும், புகைப்படம், கையொப்பம் இதெல்லாம் நீங்கள் பதிவு பண்ண வேண்டியது இருக்கும். சிறப்பு மதிப்பெண்களுக்கான சில டாக்குமெண்ட்லாம் உண்டு, அதையும் கையில் எடுத்து வச்சுக்கோங்க. அப்படி நீங்கள் சிறப்பு மதிப்பெண்கள் வேணும் அப்படின்னா அதோடைய டாக்குமெண்ட்டே நீங்கள் கொடுக்க வேண்டியது இருக்கும். ஸோ இதுதான் பேசிக் டீட்டெயிலு. இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை ஒரு தடவை தெளிவாக ரீட் பண்ணிடுங்க. ஸோ ஒவ்வொரு டாக்குமெண்ட்டும் எத்தனை கேபி இருக்கணும் அப்படிங்கிறத கூட தெளிவாக சொல்லியிருக்காங்க. அது என்ன ஃபார்மெட்டில் இருக்கணும் அப்படிங்கிறதையும் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. 30 கேபியிலிருந்து 600 கேபிக்குள்ளே தான் உங்களுடைய சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட், அந்த ஆதார் கார்டு காப்பியாக இருக்கட்டும், ஸ்கேன் காப்பியாக இருக்கட்டும், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டாக இருக்கட்டும், இது 30 கேபியிலிருந்து 600 கேபிக்குள்ளே தான் இருக்கணும். ஸோ அதை பார்த்து அந்த ஃபைலை கம்ப்ரஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டு அப்புறமா நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி ஃபோட்டோ சிக்னேச்சருக்கும் 10 கேபி அந்த ரேஞ்ச் இருக்கணும். சிக்னேச்சர் இருந்துச்சுன்னா 10 கேபியை விட கம்மியாக இருக்கணும் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அதே மாதிரி தேர்வு கட்டணம் செலுத்துறது செல்லான் வழியாகவும் நீங்கள் பேமெண்ட் செலுத்திக்கிறலாம், இல்லை அப்படின்னா ஆன்லைன் மூலமாக செலுத்திக்கிறலாம். ஆன்லைனில் செலுத்துறது தான் தி பெஸ்ட் வே. ஸோ ஆன்லைனில் செலுத்துறதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ இது எல்லாம் ரீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் டவுன்லோட் பண்ணியும் வச்சுக்கிறணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃப்யூச்சரில் அதுதான் உங்களுக்கு வேணால் ஒரு டாக்குமெண்ட், நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான டாக்குமெண்ட் அதுதான். இது எல்லாம் ரீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா டிக்ளரேஷன் அப்படிங்கிறது இருக்கும், அந்த டிக்ளரேஷனில் அது ஒரு பாக்ஸ் இருக்கும், அதை நீங்கள் டிக் பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் கண்டினியூ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜுக்கு ஓப்பன் ஆயிரும். கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு பேஜ் இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். அதில் உங்களுடைய மெயில் ஐடி, உங்களுடைய காண்டாக்ட் நம்பர் ரெண்டுத்தையும் நீங்கள் வெரிஃபை பண்ண போகிறீங்க. ஃபஸ்ட்டு மெயில் ஐடி கொடுத்துட்டு ஓடிபி வெரிஃபை ஓடிபின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுடைய மெயில் ஐடிக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை கொடுத்து நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம். அதே மாதிரி காண்டாக்ட் நம்பருக்கும் செப்பரேட்டாக கொடுத்து வெரிஃபை பண்ணியிருக்கணும். அப்புறமா உங்களுடைய நேம், உங்களுடைய நேமு அதோடைய இனிஷியல் என்ன அப்படிங்கிறத 10th மார்க் ஷீட்டை பார்த்து நீங்கள் அதில் கொடுக்கணும். ஒரு சின்ன மிஸ்டேக் கூட கொடுக்காமல் தெளிவாக அதில் என்ட்ரி பண்ணுங்கள். அதே மாதிரி பாஸ்வேர்டில் நம்ம வேறு ஏதாவது வெப்சைட்டில் கொடுக்குற மாதிரி அட் த ரேட் ஆஃப் அப்படிங்கிற மாதிரி ஸ்பெஷல் கேரக்டர் எதுவுமே கொடுக்கக்கூடாது. ஒன்று நம்பர் கொடுக்கணும், இல்லை அப்படின்னா பேர் கொடுக்கணும். அந்த பேர் வந்துட்டு கேபிட்டல் லெட்டராக இருக்கலாம், ஸ்மால் லெட்டராக இருக்கலாம், ஏதாவது ஒரு லெட்டர், ஏதாவது ஒரு வேர்ட் எப்படினாலும் கொடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் பாஸ்வேர்ட் செட் பண்ண போகிறீங்க. அதே பாஸ்வேர்டை மறுபடியும் கொடுத்துருங்க. அப்புறமா அந்த கேப்சா என்ன கொடுத்துருக்குதோ அந்த கேப்சாவை அப்படியே என்ட்ரி பண்ணுங்கள். இப்போ இதில் ஸ்க்ரீனில் 172BDI அப்படின்னு கொடுத்துருக்குனா அதில் ஸ்மால் லெட்டர் என்ன, கேபிட்டல் லெட்டர் என்ன அப்படிங்கிறத கொடுத்து சப்மிட் கொடுத்துருங்க. சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கான ஒரு யூசர் ஐடி ஜென்ரேட் ஆகும். அந்த யூசர் ஐடியில் ஒரு இதில் பேப்பரில் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு செப்பரேட்டான யூசர் ஐடி கொடுப்பாங்க. அந்த யூசர் ஐடியை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த யூசர் ஐடியை வச்சு தான் நீங்கள் லாகின் பண்ண போகிறீங்க. ஸோ அந்த யூசர் ஐடியை எடுத்ததுக்கப்புறம், நோட் பண்ணதுக்கப்புறம் ப்ளீஸ் கிளிக் ஹியர் டு லாகின் அப்படிங்கிற ஒரு டேப் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா யூசர் ஐடி மறுபடியும் நம்ம ஃபஸ்ட்டிலேருந்து வர மாதிரி அது யூசர் ஐடி பாஸ்வேர்டு கேட்கும். நீங்கள் என்ட்ரி பண்ணி வச்சுருந்தீங்களே அந்த பாஸ்வேர்டையும் அந்த யூசர் ஐடி அவங்க கொடுத்துருக்காங்களே ஜென்ரேட் ஆகிருந்துச்சுல அந்த யூசர் ஐடியும் கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். ஸோ லாகின் பண்ணுறீங்க அப்படின்னா மறுபடியும் அந்த இன்ஸ்ட்ரக்ஷனுக்குள்ளே தான் ஓப்பன் ஆகும். அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை ஏற்கனவே நீங்கள் ரீட் பண்ணியிருப்பீங்க. ஸோ டைரெக்டாக கீழே போயிட்டு டிக்ளரேஷன் கொடுத்துட்டு நீங்கள் கண்டினியூ பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். கண்டினியூ பண்ணுறீங்க அப்படின்னா கண்டினியூ பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய பர்சனல் டீட்டெயிலு, அகாடமிக் டீட்டெயிலு, அடிஷ்னல் டீட்டெயில், அப்லோட் ஃபோட்டோ, அப்லோட் சிக்னேச்சர், அப்புறமா ஸ்பெஷல் மார்க்குக்காக சில விஷயங்களை என்ட்ரி பண்ண வேண்டியது இருக்கும். கடைசியாக அப்லோட் டாக்குமெண்ட்டு, கடைசியாக எல்லாம் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம ப்ரிவியூ பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி 8 ஸ்டேஜாக அந்த அப்ளிகேஷன் நம்ம ஃபில்லப் பண்ணணும். அப்ளிகேஷனோட ஸ்டார்டிங்கில் உங்களுடைய பர்சனல் டீட்டெயிலை நீங்கள் என்டர் பண்ண போகிறீங்க. உங்களுடைய நேம் என்ட்ரி பண்ணிக்கோங்க. தலைப்பு ஏற்கனவே நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணும்போது அது டிஃபால்ட்டாக செட் ஆயிரும், அதை நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் உங்களுடைய நேம் என்ட்ரி பண்ணும்போது கரெக்டாக என்ட்ரி பண்ணுங்கள். அந்த பேர் கெசட்டில் எதுவும் மாற்றிருக்கீங்களா, இதுக்கு முன்னாடி இப்போ இந்த பேர் வந்துட்டு எதுவும் மாற்றப்பட்ட பேரா அப்படின்னு கேட்குறாங்க. ஒருவேளை நீங்கள் கெசட்டில் மாற்றி கொடுத்துருந்தீங்க அப்படின்னா எஸ்னு கொடுங்க, இல்லை அப்படின்னா நோன்னு கொடுங்க. உங்களுடைய பிறந்த தேதி உங்களுடைய 10th மார்க் ஷீட்டில் என்ன மாதிரி இருக்குதோ அதே இதை அப்படியே கொடுத்துருங்க. ஸோ அவங்க கொடுத்துருக்குற ஃபார்மெட் அதில் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இல்லை டேட் ஆஃப் பர்த்துக்குள்ளே காலண்டர் வரும், அதை வச்சு நீங்கள் கிளிக் பண்ணிக்கிறலாம். என்ன பாலினம் அப்படிங்கிறது ஜெண்டர் கேட்டிருக்காங்க, மேல்னா மேல், ஃபீமேல்னா ஃபீமேல் கொடுத்துக்கோங்க. திருமண நிலை இப்போ என்ன நிலையில் இருக்கீங்களோ அதை நீங்கள் தெளிவாக கொடுக்கணும். மேரீடாக இருக்கீங்க அப்படின்னாலும் மேரீட் கொடுங்க, இல்லை அன்மேரிட்னா அன்மேரிட் கொடுத்துருங்க. உங்களுடைய ஐடென்டிஃபிகேஷன் மார்க், பொதுவாக அந்த 10th TC 12th TC ஐடென்டிஃபிகேஷன் மார்க் கொடுத்துருப்பாங்க. எங்கேயாவது ஒரு தழும்பு இருக்குது இல்லை மச்சம் இருக்குது அப்படின்னா அந்த ஐடென்டிஃபிகேஷன் மார்க்கை நீங்கள் அதில் கொடுத்துக்கலாம். அந்த டிசியில் இருக்கிறத கொடுத்துட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டிசியில் இருக்கான்னு பாருங்கள், அதை கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க. ஸோ எந்த இடத்துல மச்சம் இருக்குது அப்படிங்கிற 2 அங்கு அடையாளங்களை அதில் நீங்கள் என்ட்ரி பண்ண வேண்டியது இருக்கும். அதே மாதிரி உங்களுடைய குடியுரிமை, நேஷனாலிட்டி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்தியன்னா இந்தியன் கொடுத்துருங்க, அதர்னா அதர்னு கொடுத்துருங்க. ஆதார் நம்பர் ரொம்ப ரொம்ப முக்கியம், ஆதார் நம்பரை தெளிவாக என்ட்ரி பண்ணுங்கள்.
இதில் ஆதார் நம்பர் மேண்டேட்டரி கிடையாது. உங்கள்கிட்ட ஆதார் இல்லைன்னா கூட கவலை இல்லை, நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுடைய அப்பா பேர் அதுக்கப்புறம் இன்சியல், அதே மாதிரி அம்மா பேர் அதே மாதிரி இன்சியல் கொடுத்துருங்க. ஏற்கனவே கொடுத்துருந்த அந்த மெயில் ஐடி டிஃபால்ட்டாக அதில் வந்துடும், ஸோ அதை பற்றி பிரச்சனையே இல்லை. மெயில் ஐடி கொடுக்கும்போது நீங்கள் கரண்டில் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற மெயில் ஐடி, ஏன்னா எல்லா இன்ஃபர்மேஷனும் அந்த மெயில் ஐடிக்கு தான் வரும். ஸோ மெயில் ஐடியை பார்த்து கொடுங்க. அப்புறமா உங்களுடைய ரிலீஜியன் என்ன ரிலீஜியன் அப்படிங்கிறதையும் தெளிவாக கொடுத்துருங்க. அப்புறமா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை பற்றின பேசிக் டீட்டெயில் கேட்டிருக்காங்க. உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, அப்புறம் உங்களுடைய அட்ரஸ், உங்களுடைய அட்ரஸ் எல்லாத்தையுமே தெளிவாக கொடுத்துருங்க. ஸோ கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் என்ன வகுப்பில் இருக்கீங்க, உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் இருக்கக்கூடிய அந்த நம்பர் என்ன அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் கேட்டிருப்பாங்க. ஸோ அந்த டீட்டெயிலையும் தெளிவாக கொடுத்துருங்க. ஸோ கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டோடைய பேசிக் டீட்டெயில் கேட்டிருக்காங்க. உங்களுடைய நம்பர் எல்லாத்தையும், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எல்லாமே கொடுத்துருங்க. அப்புறம் உங்களுடைய அட்ரஸ், எல்லா அட்ரஸும், நீங்கள் எந்த எல்லைக்குட்பட்ட காவல் நிலையத்தில் இருக்கீங்க அப்படின்னு கூட அதில் நீங்கள் என்ட்ரி பண்ணணும். உங்கள் மாவட்டத்தில் உங்கள் பகுதியில் என்ன போலீஸ் ஸ்டேஷன் வருதோ அந்த போலீஸ் ஸ்டேஷனையும் நீங்கள் என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் முக்கியமாக ஒன்று எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்னு ஒன்று இருக்கும். அந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் நீங்கள் ஏதாவது நாட்டு நலப்பணி திட்டத்தில் இருக்கீங்க, அப்படி ஏதாவது ஒரு இதில் விளையாட்டு அல்லாத செயற்பாடுகள் இதெல்லாம் இருக்குல்ல, அதில் எதுலையாவது நீங்கள் நல்லா சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை நீங்கள் என்ட்ரி பண்ணிக்கோங்க. ஸ்கவுட்ஸாக இருக்கலாம், இல்லைனா என்எஸ்எஸ்ஸாக இருக்கலாம், அதை நீங்கள் கொடுத்துக்கோங்க. இல்லை அப்படின்னா நில்லுன்னு கொடுங்க, பிரச்சனையே கிடையாது, அது ஒரு பெரிய விஷயம் இல்லை, நில்லுன்னு கொடுத்துக்கோங்க. இல்லை ஸ்கவுட்ஸில் எதுலையும் இருக்கீங்க அப்படின்னா ஸ்கவுட்ஸ் அப்படிங்கிறதையும் டைரெக்டாக நீங்கள் கொடுத்துக்கலாம். இதில் நீங்கள் சாரணர் இயக்கத்தில் எதுவும் ஜனாதிபதி விருது பெற்றிருக்கீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. வாங்கியிருந்தீங்க அப்படின்னா எஸ்ன்னு கொடுங்க, இல்லை அப்படின்னா நோனு கொடுங்க. இதில் இன்னொரு விஷயம், நீங்கள் எழுத்து தேர்வுக்கு எந்த மாவட்டத்தை எந்த நகரத்தை சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் எந்த பகுதியில் இப்போ வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்களோ அந்த பகுதியில் இருக்கக்கூடிய எக்ஸாம் சென்டர் நீங்கள் சூஸ் பண்ணுறது தி பெஸ்ட்டு. ஸோ அந்த மாதிரி எக்ஸாம் சென்டரை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நாலு விதமான போஸ்டிங் நான் சொல்லியிருந்தேன் தெரியுமா, இந்த நாலு விதமான போஸ்டிங்கில் எந்த போஸ்டிங்க்கு உங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த போஸ்டிங் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ அது நீங்கள் நல்லா மார்க் எடுக்கீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸை எது கொடுத்துருக்கீங்களோ அந்த போஸ்டிங் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு பிடிச்ச போஸ்டிங்கை அந்த வரிசைப்படி கொடுத்துக்கோங்க. போஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் 1, 2, 3, 4 கொடுத்துருக்காங்கல்ல, ஒவ்வொரு இதுக்கும் செப்பரேட்டாக கொடுங்க. டிஎஸ்பி அப்படிங்கிறது தமிழ்நாடு ஸ்பெஷல் போலீஸ், நீங்கள் நிறைய இடத்துக்கு போக வேண்டியது இருக்கும். ஸோ சிறை காவலருங்கிறது ஜெயில் வார்டன், அங்கேயே நீங்கள் இருக்க வேண்டியது இருக்கும். ஃபயர்மேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி எந்த போஸ்டிங் உங்களுக்கு ஃபஸ்ட்டு வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ அகாடமிக் டீட்டெயில் நீங்கள் கொடுக்கணும். இந்த அகாடமிக் டீட்டெயிலில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் 10th மேலே படிச்சிருக்கீங்க அப்படின்னா கூட அதை நீங்கள் கொடுங்க. ஏன் சொல்கிறேன்னா, எந்த ஒரு கவர்மெண்ட் எக்ஸாமுக்கும் நீங்கள் அப்ளை பண்ணும்போது இந்த எக்ஸாமுக்கு இவ்வளோ தானே 10th தானே கேட்டிருக்காங்க, இது போதும்னு நினைக்காம உங்களுடைய கையர் குவாலிஃபிகேஷனை கொடுங்க. அது கண்டிப்பாக டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் எதுவும் வச்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ இதோடைய குவாலிஃபிகேஷன் 10th, இந்த 10th குவாலிஃபிகேஷனுக்கு நம்ம டீட்டெயில் என்ட்ரி பண்ணிக்கலாம். உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர் அஸ் பர் உங்களுடைய 10th மார்க் ஷீட்லேயே கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ரிஜிஸ்டர் நம்பரை அதை பார்த்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ எந்த ஸ்கூலில் நீங்கள் படிச்சிருக்கீங்களோ அந்த ஸ்கூலுடைய பேர் நீங்கள் கொடுத்துக்கணும். அப்புறமா அது பட்டயப்படிப்பு இதெல்லாம் அதில் வராது. நீங்கள் டிகிரி கொடுத்துருந்தீங்க அப்படின்னா தான் அது வரும். இதில் நீங்கள் எந்த மாதம் எந்த வருடம் தேர்ச்சி பட்டிருக்கீங்க அப்படிங்கிற டீட்டெயில் அதில் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த டீட்டெயிலும் என்ட்ரி பண்ணிக்கோங்க. மார்க் ஷீட்டு எப்போ கொடுத்தாங்க அப்படிங்கிற டேட் இருக்கும், அதுலேயே அந்த மார்க் ஷீட்லேயே அந்த டேட் இருக்கும். அந்த டேட்டை பார்த்து அந்த டேட்டும் கொடுத்துக்கோங்க. இதில் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்பர் ஆஃப் அட்டெம்ப்ட், நீங்கள் எத்தனை முறை முயற்சித்திருக்கீங்க இந்த எக்ஸாம் நீங்கள் பாஸ் ஆகிறதுக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம தான் ஃபஸ்ட் டைமே பாஸ் ஆகிட்டோமேன்னு சொல்லி 1 கொடுத்துடக்கூடாது, சரிங்களா? அதில் தெளிவாக கொடுத்துருக்காங்க, நீங்கள் ஃபஸ்ட்டு முயற்சியில் நீங்கள் பாஸ் ஆகிருக்கீங்க அப்படின்னா 0 தான் கொடுக்கணும், 0 தான் கொடுக்கணும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் அப்படிங்கிறதுனால 1 அப்படிங்கிறத கொடுத்துடக்கூடாது. ஸோ 0 அப்படிங்கிறத கொடுத்து நீங்கள் அதை சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் உங்களுடைய அகாடமிக் குவாலிஃபிகேஷனை நீங்கள் என்ட்ரி பண்ணுற விதம். இதில் தான் டவுட் இருந்துச்சுன்னா கீழே நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணலாம், நான் கிளியர் பண்ணுறேன் உங்களுக்கு. ஸோ மற்ற ஏதாவது டிகிரி படிச்சிருக்கீங்கன்னா கூட அந்த டீட்டெயில் நீங்கள் கொடுத்துக்கோங்க. இதை கொடுத்துட்டு நீங்கள் சேவ் அண்ட் கண்டினியூ அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்த பேஜ் ஓப்பன் ஆயிரும். எப்போவுமே சேவ் அண்ட் கண்டினியூ கண்டிப்பாக கொடுக்கணும். சேவ் அண்ட் கண்டினியூ கொடுக்காமல் வந்தீங்க அப்படின்னா கூட மறுபடியும் நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து அப்ளை பண்ணுறதாயிரும். ஸோ அதுக்காக நீங்கள் சேவ் அண்ட் கண்டினியூ பக்காவாக கொடுத்துருங்க. ஸோ இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அடிஷ்னல் டீட்டெயில். இந்த அடிஷ்னல் டீட்டெயிலில் நிறைய பேர் தவறு பண்ணிடுறீங்க. நிறைய பேருக்கு குற்ற வழக்கு இருந்து கூட இந்த கான்ஸ்டபிள் வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணும்போது நமக்கு இது கிடைக்குமா அப்படின்லாம் யோசிக்காதீங்க, கண்டிப்பாக கிடைக்கும். அப்ளை பண்ணும்போது ஏதாவது ஒரு மிஸ்டேக்கில் உங்களுக்கு கேஸ் ரெஜிஸ்டர் ஆகிருக்கலாம், இல்லை அப்படின்னா அந்த கேஸில் நீங்கள் குற்றமற்றவர் நிரூபிக்கப்பட்டிருக்கலாம். ஸோ அதான் குற்றமற்றவர் நிரூபிக்கப்பட்டாச்சு, நம்ம எதுக்கு அதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி விட்டுறக்கூடாது. ஒருவேளை உங்களுக்கு அதில் கிரிமினல் வழக்கு பதிவு பட்டிருந்துச்சுன்னா எஸ் அப்படிங்கிறதான் கொடுக்கணும், சரிங்களா? எஸ் அப்படிங்கிறத கொடுத்து உங்களுடைய க்ரைம் நம்பர், எந்த வருஷம், அதுக்கப்புறம் எந்த மாவட்டத்தில் அந்த கேஸ் எந்த மாவட்டம், அதுக்கப்புறம் எந்த காவல் நிலையம், அப்புறமா அந்த ஸ்டேட்டஸ், இப்போ அந்த கேஸ் என்ன நிலவரத்தில் இருக்குது, ஏதாவது பை மிஸ்டேக்கில் அந்த கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்களா, இல்லை அப்படின்னா குற்றமற்றவர்னு சொல்லிட்டாங்களா, இல்லை அப்படின்னா பெண்டிங்கில் இருக்குதா அப்படிங்கிற டீட்டெயிலையும்
நீங்கள் என்ட்ரி பண்ண வேண்டியது இருக்கும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய பேர் இதை லோனு கொடுத்துட்டு எக்ஸாம்லேயும் போய் பாஸ் ஆகிட்டு கடைசி நேரத்தில் வேலை கிடைக்காம இதை நீங்கள் இந்த இந்த பிரச்சனையாகி வந்தவங்களும் இருக்கிறாங்க. ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நோனா அதை நோனு கொடுத்துக்கோங்க, எஸ்னா அதை எஸ்னு கொடுத்துருங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃபை நீங்கள் கொடுக்க வேண்டியது இருக்கும். இந்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃபும் 11 KB மேலேயும் 30 KB உள்ளேயும் இருக்கணும். அதுவும் ரீசெண்டாக எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவாக இருக்கணும். நீங்கள் ஃபோட்டோவை ஸ்கேன் பண்ணிட்டீங்க, அது அதிகமாக கேபி இருக்குது அப்படின்னா ஆன்லைன்லேயே சில வெப்சைட் உண்டு, ஃபோட்டோ கம்ப்ரெஷர் அப்படிங்கிற வெப்சைட் இருக்கும். அந்த ஃபோட்டோ கம்ப்ரெஷர் வெப்சைட்குள்ளே போனீங்க அப்படின்னா ஃபோட்டோ சைஸை வந்துட்டு உங்களுக்கு கம்மி பண்ணி கொடுக்கும். அதை நீங்கள் காப்பி அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஃபோட்டோஸ் இருக்குல்ல அந்த ஃபோட்டோவை நீங்கள் ரீநேம் பண்ணிக்கோங்க. எதுவும் புள்ளி வச்சுருந்தாலோ இல்லாட்டினா ஸ்பேஸ் விட்டு, இப்போ உங்களுடைய ஃபோட்டோ காப்பியில் வந்துட்டுன்னா ரவிச்சந்திரன் அப்படிங்கிற ஒரு ஃபோட்டோ காப்பி நீங்கள் இது பண்ணியிருக்கீங்க, ரவி சந்திரன் அப்படின்னு ஸ்பேஸ் விட்டுருந்தீங்கன்னா கூட ஃபோட்டோ வந்துட்டு அப்லோட் ஆகாது. ஸோ அப்ளை பண்ணும்போது எல்லாத்தையும் பக்காவாக ரெடி பண்ணிவிட்டு அது ஒரு தனியாக ஒரு ஃபோல்டர் போட்டு வச்சுட்டு அப்புறமா நீங்கள் அந்த சூஸ் ஃபைல் கொடுத்து நீங்கள் அப்ளை பண்ணிக்க அப்லோட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களுடைய சிக்னேச்சர், சிக்னேச்சர் வந்துட்டு 5 KBலேருந்து 10 KBக்குள்ளே தான் இருக்கணும், அதை விட அதிகமாக இருக்கக்கூடாது. ஸோ அதே மாதிரி சிக்னேச்சரையும் நீங்கள் கம்ப்ரஸ் பண்ணி ஸ்கேன் பண்ணி பக்காவாக வச்சுக்கணும். இப்போ ஸ்கேன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதை நீங்கள் ஒரு தனியாக ஃபோல்டர் போட்டு வச்சிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும், அதை நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். அப்புறமா சிறப்பு ஸ்பெஷல் மார்க்னு சொல்லுவாங்க சரிங்களா. ஸோ நீ ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல, இந்த விளையாட்டு அளவில் இடஒதுக்கீடு உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னாலும் சரி, முன்னாள் இராணுவத்தினராக இருக்கீங்கனாலும் சரி, இல்லை அப்படின்னா தமிழ் வழியில் பயின்றவங்களாக இருக்கீங்கனாலும் சரி, அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ரிசர்வேஷன் உண்டு. ஸோ அந்த ஸ்பெஷல் உங்களுக்கு இடஒதுக்கீடு வேணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் எஸ் கொடுத்துக்கலாம். உதாரணமாக நீங்கள் விளையாட்டுக்கு நீங்கள் எஸ் கொடுக்கீங்க அப்படின்னா அது ரிலேட்டடான டீட்டெயிலை நீங்கள் என்ட்ரி பண்ண வேண்டியிருக்கும். என்ன ஸ்போர்ட்ஸில் நீங்கள் வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறீங்க, அதை போட்டியோட பேர் எங்கே நடந்துச்சு அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் அதில் நீங்கள் என்ட்ரி பண்ண வேண்டியிருக்கும். அதே மாதிரி முன்னாள் இராணுவத்தில் இருக்கிறீங்க அப்படின்னா கூட அதுக்கு நீங்கள் எஸ் கொடுக்கீங்க அப்படின்னா அது ரிலேட்டடான விஷயங்களை எல்லாமே நீங்கள் என்ட்ரி பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இதையெல்லாம் பார்த்துட்டு உங்களை சர்டிஃபிகேட் எல்லாமே கையில் வச்சுருந்தீங்க அப்படின்னா மட்டும்தான் இதை டக்கு டக்குன்னு நீங்கள் அதை என்ட்ரி பண்ண முடியும். ஸோ மற்ற வெப்சைட் அப்படின்னா டைம் வந்துட்டு டக்குன்னு முடிஞ்சிட்டு மறுபடியும் வந்துட்டு என்னென்னா ரீலோட் ஆகி ஃபஸ்ட்லேருந்து என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்காக தான் அந்த சேவ் அப்படிங்கிற பட்டனை நான் தெளிவாக கொடுக்க சொல்லிடுறேன். ஸோ அதே மாதிரி மாணவர் படையில் இருந்திருக்கீங்க, தேசிய மாணவர் படையில் இருந்திருக்கீங்க அப்படின்னாலும் அதுக்கு எஸ் நீங்கள் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி தீவிர நாட்டு நலப்பணி திட்டத்தில் சான்றிதழ் வச்சுருந்தீங்கன்னா அதையும் நீங்கள் கொடுத்துருக்கலாம். விளையாட்டுக்கான சிறப்பு மதிப்பெண் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா அதையும் நீங்கள் ஓகே கொடுத்துக்கலாம். ஸோ இப்படி ஒவ்வொரு டாக்குமெண்ட்டுக்கும் ஒதுக்கீடுக்காக நீங்கள் என்ட்ரி பண்ண வேண்டியிருக்கும். ஸோ தமிழ் வழியில் பயின்றதுக்கான சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்க, உதாரணமாக நீங்கள் 6th-10th வரைக்கும் ஒரு இதில் இருக்கீங்க, 1st-5th வரைக்கும் ஒரு டாக்குமெண்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னா கூட அதோடைய டீட்டெயிலும் நீங்கள் எத்தனை சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்க அப்படிங்கிறதையும் என்ட்ரி பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இதுதான் இந்த டீட்டெயிலோ என்ட்ரி பண்ணுறது. இந்த டீட்டெயில் என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுங்க. அப்புறமா ஆதார் கார்டோடைய காப்பி, இந்த ஆதார் கார்டையும் நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கப்புறம் அந்த காப்பியில் எதுவும் எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல் கேரக்டர் இருந்துடக்கூடாது, நேம் மட்டும்தான் இருக்கணும். ஸோ டாக்குமெண்ட்டை ரீநேம் பண்ணி பக்காவாக வச்சுக்கோங்க. 30 KBலேருந்து கிட்டத்தட்ட 600 KB வரைக்கும் இந்த ஃபைல் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்கேன் பண்ணிங்க அப்படின்னா அநேகமாக 400 KB அந்த மாதிரி ரேஞ்சில் கண்டிப்பாக வரும். ஸோ அப்லோட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஃபைலில் வந்துட்டு செலக்ட் பண்ணது கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி அந்த பாக்ஸை நீங்கள் கொடுத்துட்டு அப்புறமா தான் நீங்கள் அப்லோட் பண்ணணும். இதை அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா அதோடய நீங்கள் டாக்குமெண்ட்டை நீங்கள் ரிவ்யூ பண்ணுறீங்கல்ல அதில் வெரிஃபிகேஷன் கேட்கும், அதை வெரிஃபை கட்டாயம் நீங்கள் கொடுக்கணும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வெரிஃபிகேஷனுக்கு இது உங்களுடைய டாக்குமெண்ட் தானா அப்படிங்கிற அந்த ஃபோட்டோ வியூ ஆகும், அதை பார்த்து நீங்கள் வெரிஃபை பண்ண வேண்டியது இருக்கும். ஆதார் கார்டாக இருக்கட்டும், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டாக இருக்கட்டும், அது உங்களுடைய சர்டிஃபிகேட் தானா அப்படிங்கிறத பார்த்து ஒவ்வொரு இதையும் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு டேரெக்டாக நீங்கள் நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கலாம். ஸோ கடைசியாக எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு பேமெண்ட் பெண்டிங்னு தான் வரும், அதுக்கப்புறம் தான் நீங்கள் பேமெண்ட் கட்ட போகிறீங்க. ஸோ ஃபைனலாக ஒரு தடவை ரீட் பண்ணிவிட்டு எல்லாமே கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துட்டு சப்மிட் அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி சப்மிட் பண்ணிடலாம். ஸோ சப்மிட் பண்ணும்போது இந்த தகவல் எல்லாமே சரியாக இருக்குதா அப்படின்னு கேட்கும், சப்மிட் அதை பார்த்துட்டு தெளிவாக சப்மிட் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. ஸோ இதுதான் அப்ளை பண்ணுறது. இதுக்கப்புறம் நீங்கள் பேமெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். பேமெண்ட் வந்துட்டு 250 ரூபாய். இது நீங்கள் டைரெக்டாக ஆன்லைனில் பே பண்ணுறது தான் தி பெஸ்ட்டு. என்ன கேட்டீங்க அப்படின்னா ஆன்லைன் நீங்கள் பண்ணுறது தான் தி பெஸ்ட்டு. ஸோ டிக்ளரேஷன் கொடுத்துட்டு அப்புறமா நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா பேமெண்ட் போர்ட்டலுக்கு ஓப்பன் ஆகும், நீங்கள் பேமெண்ட் வந்துட்டு பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி நீங்கள் உங்ககிட்ட ஆன்லைன் பேமெண்ட் பண்ண முடியாது அப்படின்னா நீங்கள் ஆஃப்லைனில் பேமெண்ட் பண்ணிக்கலாம். எஸ்பிஐயில் போய் உங்களுடைய செல்லான் ஜென்ரேட் ஆகும், அந்த செல்லானில் கூட போய் நீங்கள் எஸ்பிஐயில் செல்லான் ஜென்ரேட் ஆகும், அந்த செல்லான் வச்சு கூட நீங்கள் தாராளமாக அப்ளை நீங்கள் வந்துட்டு உங்களுடைய பேமெண்ட்டை நீங்கள் பே பண்ணிக்கலாம். நண்பா இதுதான் அப்ளை பண்ணுற விதம். இதை நீங்கள் பேமெண்ட் கட்டினதுக்கப்புறம் உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய டாக்குமெண்ட்டை பேமெண்ட் கட்டி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறமா நீங்கள் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. உடல் அளவுலையும் சரி, நீங்கள் படிக்கிற விஷயத்துலையும் சரி,
ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்து இதில் நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வேலை கிடைக்கும். வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அதே மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணுறதுல உங்களுக்கு அப்ளை பண்ண தெரியல, எனக்கு அப்ளை பண்ண சுத்தமாக வர மாட்டேங்குது, வெளியில் நான் கம்ப்யூட்டர் சென்டர் போய் என்னால் அப்ளை பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க கீழே என்னுடைய காண்டாக்ட் நம்பர் கொடுக்க என்கிட்ட கேட்டிங்க அப்படின்னா நம்ம சர்க்கிள் இருக்கிற அப்ளை பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு உங்களுடைய டீட்டெயில் நான் ஃபார்வர்ட் பண்ணுறேன், கண்டிப்பாக அவங்க அப்ளை பண்ணி கொடுப்பாங்க. வெளியில் போய் அப்ளை பண்ணுறதுக்கு டைம் இல்லாதவங்க அவங்கக்கிட்ட நீங்கள் கொடுக்கலாம், தாராளமாக அப்ளை பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இதுதான் இந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ். வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக அதுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ நண்பா, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, நம்மளுடைய சேனல் ஏதாவது ஒரு வகையில் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.